ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மரவள்ளி கிழங்கு எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்குறோம். இது பேர் மரவள்ளி கிழங்குங்க. எங்கள் ஊரில் இதை குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். வாங்க இப்போ தாளிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேங்க. அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பூண்டு மட்டும் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகா ஒரு 3-4 சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்துடணும். அடுத்தது இதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கலர்ஃபுல்லாக இருந்தால் அழகாக இருக்கும். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கப்புறமா நல்லா இது வதங்கணும். உங்களுக்கு ஃப்ளேவருக்காக நான் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போயுமே இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ஐட்டம்லாம் சாப்பிடும்போது பூண்டும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிழங்கில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நான் இறக்கிடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.